Hi guys. Actually, இது கொஞ்சம் நம்ம ஊதிக்கு சாப்பிட்டோம். சூப்பரா இருக்கு ரைஸ். Hi guys, welcome back. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 6 o'clock ஆகுதுங்க. நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டு எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆர்டர் பண்ணோம். ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணோம். மேப்பில் பார்த்தோம் இன்னும் 2 minutes தான் இருக்குது, கிட்டே வந்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம அதை போய் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரு 2 minutes வந்து வந்துடுவாங்க நம்மளுக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குருகிராம், டெல்லியில் குருகிராம்ன்ற இடத்துல வந்து செக்டார் நம்பர் 41 தான் இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா இன்ஸ். ஆமாம், ஸ்வேதா இன்ற ஹோட்டலில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுட்டை வந்து கீழே வந்துட்டாரு, நம்ம ஃபுட்டை போய் வாங்க போகலாம். Guys, packing வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இதை நம்ம மேலே போய் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 days நம்மளுக்கு வந்து ட்ரெயினில் ஃபுட்டு ரொம்ப பேடாக இருந்ததுனால இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து பிரியாணி வந்து 2 days கழிச்சு தான் பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்து மொக்கையாக இருந்ததுனால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பார்ப்போம் மேலே போய். ஹோப் பிரியாணியில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே மேலே போகிறோம். கைஸ், இப்போ நம்ம வந்து பிரியாணி எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பிரியாணி டெல்லியில் வந்து குருகிராம்ன்ற பிளேஸ்லேருந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணோம். நம்ம வந்து 3 பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து உள்ளே வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாச்சு, இன்னும் பேலன்ஸ் 2 தான் இருக்குது. சரி, ஒருத்தர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம், இல்லைன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சுருவார். என்ன இது மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி தராங்க பிரியாணி. ஆக்சுவலாக அதை பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து 2 பிரியாணி இருக்குது, ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு, இன்னொன்று ஒன்று தான் நம்ம ஒன்று தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கவரில் வந்து ஆனியன் கொடுத்துருக்காங்க, இந்த கவரில் வந்து கர்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் சாப்பிடணும் போல. யூஸ்வலாக டெல்லியில் வந்து எல்லாருமே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் போல. ப்ளஸ் நம்ம வந்து 2 days வந்து ஃபுட்டே சரியாக சாப்பிடல. ஸோ நம்ம இப்போ வந்து இதெல்லாம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. கைஸ், நம்ம வந்து டெல்லியில் வந்து முதல் ஃபுட்டு, டெல்லிக்கு வந்து முதல் ஃபுட்டை வந்து நம்ம வந்து பிரியாணியே ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி வேறு பார்க்க போதே தெரியுதுங்க, பிரியாணி வேற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நாக்கு ஊறுதுங்க பாருங்கள், செம்மையாக நாக்கு ஊறுது. முட்டை வந்து நான் வந்து 2 முட்டைன்னு சொன்னேன். ஆக்சுவலாக 2 முட்டை கிடையாது, முட்டையே வந்து 1 முட்டையை வந்து 2 வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஐ மீன் ஆஃபாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க 2 முட்டையும். ஸோ ஓ காட், பயங்கர பசி, செம்மையாக இருக்குது பார்க்க. சூட சுட 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 இருக்குது பிரியாணி, வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பிரியாணி. ஸோ இதை வந்து இட்லியே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். சுட சுட அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறேன். சில்லியோட எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது பயங்கரமாக.
நான் எதுவுமே பேசலை. டெல்லியில் வந்து இந்த பிரியாணியை வந்து யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் எதுவுமே இந்த பிரியாணிக்கு வந்து நான் சொல்லவே விருப்பப்படல. அந்த மாதிரி இருக்குது பிரியாணி. ரைஸ் ரைஸ்லாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது ரைஸ், செம்ம ஃபன். எனக்கு சூடு சூடு சூடோட வாயில் வச்சாலும் கடகடன்னு உள்ளே போகுது. அவ என்னன்னு தெரியல, அவ்வளோ பசியாக என்னென்னு. நான் ரொம்ப ஈகராக சாப்பிட்டுட்ருக்கேன். கைஸ் கவரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனியன் இங்கேருந்து பார்த்தா ஆனியன் மாதிரி தான் தெரிஞ்சு. அஃப்கோர்ஸ் இது ஆனியன் தான். நம்ம வந்து ஆனியனை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சின்ன வெங்காயத்தையே வந்து உரித்து அப்படியே தந்திருக்காங்க. இங்கே எல்லாருமே இப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிரியாணியை பாருங்க, சின்ன வெங்காயம் தான் இது. இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து கர்டையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேடோட ஊற்றி அப்படியே வெங்காயம் கடிச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து வெங்காயத்தை வந்து இப்படி யூஸ்வலாக நான் இப்படி சாப்பிடவே மாட்டேன், வெறுமனே வெங்காயத்தை வந்து கடிக்கவே மாட்டேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எக்கை மட்டும் வச்சு வந்து முட்டையோடு வச்சு வந்து சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டையோ இல்லை வந்து ஃபுட்டையோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்து நார்த் சைடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. நான் சின்ன வயசில் வந்து சைல்டுஹுட்டில் வந்து ட்ராவல் பண்ணேன். பட் ஆனால் அங்கே வந்து எனக்கு அப்போ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தெரியல. பட் ஆனால் ஃபுட்டு மட்டும் நாங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சதுனால அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் போச்சு. இருந்தாலுமே ட்ரெயின்லேயும் இந்த வாட்டி அதே மாதிரி தான் ஆச்சு. இங்கே டெல்லி வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபுட்டை வந்து நான் இப்போ தான் சாப்பிட்றேன். எல்லா லாங்குவேஜ்லேயும் சூப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாஸ் சூப்பர், ஒரு வாவ் ஃபேக்டர். அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது பிரியாணி, வேற மாதிரி சூப்பராக இருக்குங்க பிரியாணி. கண்டிப்பாக டெல்லியில் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண மட்டும் விட்டுறாதீங்க சோரா, இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிரியாணி. இந்தியில் தாங்க போட்டிருக்கு கவரில் வந்து. ஸோ நான் ஸ்விக்கியில் பார்த்துட்டு நான் எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலோட அட்ரஸையும் நான் வந்து லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக. சில்லி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் சில்லியை கூட தான் நான் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். எதுவும் காரமும் ரொம்ப ஸ்பைஸுமோ சொல்ல முடியாது. ஓகே, மீடியமாக இருக்குது ஸ்பைஸ், இது கரெக்டாக இருக்குது. மீடியமும் சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது ஸ்பைஸ். இது அப்படி கடித்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குது, நல்லா சுட சுட இருக்குது. கூடவே அந்த சில்லி எல்லாமே, இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போடுவாங்க. ஆக்சுவலாக சிக்கன் எத்தனா கிரேவி இல்லை வந்து பிரியாணியோ ஏதோ செஞ்சாங்கன்னா இது வந்து இது ஏதோ சம்திங் பூன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இதுவுமே ஒரு ஃப்ளேவர் தான், இதுவும் போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஸோ இந்த பஞ்சாப் ஹோட்டல் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செக் பண்ணி நேரில் போய் சாப்பிட்டு வருவோம் அந்த ஹோட்டலுக்கே போய். சூப்பராக இருக்கும். முழு ஏலக்காய் கூட போட்டிருக்காங்க இங்கே பாருங்க, முழு ஏலக்காய் கூட இருக்குது. இதில் சூப்பராக இருக்குங்க. ஒரு பிரியாணி எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பிரியாணியை. இது ஜிஞ்சர்னு நினைக்கிறேன், இஞ்சின்னு நினைக்கிறேன். சரிங்க யா, இஞ்சி தான் இது. நம்ம ஊரில் வந்து இஞ்சியை வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி போடுவோம். இவங்க வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஜிஞ்சரை. சூப்பராக இருக்குது, எல்லாமே கட் பண்ணி தாங்க போட்டிருக்காங்க, எதுவுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சே போடல. நம்மளுக்கு சிக்கன் பீஸே கீழே தான் இருக்குது. ஆக்சுவலாக தம் பிரியாணின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தம் பிரியாணி வந்து எல்லாமே ரைஸ் எல்லாமே இப்படி கலராக இருக்கும்னே சொல்ல முடியாது. நல்லா ஒயிட் கலர் எல்லாமே எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த கிரேவியில் வந்து சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம்.
நல்லா தந்தூரி ஃப்ளேவர் தான் இருக்கு சிக்கனு. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. சீரியஸாக சொல்லணும்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு படி மேலே தான் பிரியாணி. வேற மாதிரி வந்து ஃபைனலாக பிரியாணியை முக்கால்வாசி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, முக்கால்வாசி நம்ம பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த குட்டி பேக்கெட் மட்டும் எதுக்கு நம்ம விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நம்ம ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம நிறையா ஊற்றி சாப்பிட்லாம். தெரியாதுன்னு நினைக்கிறேன், வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா ரைஸ், அதுதான் அது. சாப்பிடுவோம். கைஸ் நம்ம ஊரில் வந்து ரைத்தா எப்படியோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த கோடு கூட வந்து ஜிஞ்சரு சில்லி எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி அது வந்து லிக்விட் மாதிரி தராங்க, மோர் மாதிரி தராங்க. அதுதான் இந்த ஊரில் வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில் இதுதான் யூஸ்வலாக எல்லாருமே இப்படி தான் சாப்பிடுவாங்க போல. அதே மாதிரி ஆனியனை கூட நல்லா சின்ன ஆனியனை வந்து நல்லா கட் பண்ணி கொடுக்குறாங்க, அப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கவங்களாம். ஸோ அதுதான் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர் ரைத்தா கூட அது சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ளேவராக இருக்குது. அதை ஊற்றி சாப்பிட போது இன்னும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. கண்டிப்பாக அது மாஸ்ட் ட்ரை தான். பட் ஆனால் எனக்கு அது வந்து யூஸ்வலாக பழகாததுனால ஸோ ஒன் டைம் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றதுக்காக டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன் டைமு. ஸோ நோ ப்ராப்ளம் கைஸ், இந்த பிரியாணியோட லாஸ்ட் வாய் தான். ஸோ ஹேவ் இட். கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து டெல்லியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இல்லை வந்து டெல்லி யாருன்னா ட்ரிப்பு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலோட டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நான் அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம வந்து டூ டேஸ் கழித்து நம்ம வந்து நல்ல ஃபுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்த உடனே கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளில போயிட்டு தான் வந்தேன். சரி இப்போது தான் சாப்பிட்டோம், ஒரு நல்ல ஃபுட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் வந்து அதையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் கிளிக் இன் பண்ணி என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் எங்கெங்கே இருக்கேன், நான் எப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அகைன் இன்னொன்று, நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னோடய வந்து என்னோட ஐஃபோனில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி மைக் ஆர் ரோட் மைக் எனி திங் ஐ டோன்ட் ஹாவ். ஸோ அதனால் வந்து என்னோட ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வந்து குவாலிட்டியாக கேட்கும். பட் இருந்தாலும் நான் வந்து சீக்கிரமாகவே அப்கிரேட் பண்ண வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலி கைஸ், இன்றைக்கி டே வந்து பிரியாணியோட முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து டே வந்து கிரேட்ஃபுல்லாக முடியணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பாய்.